பாண்டவர் இல்லம். மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எப்படா சொன்ன? எப்ப சொல்லிருக்கான்? சொன்னதே கிடையாது, என்னைக்கும் சொல்லவும் மாட்டான். அன்னைக்கு ஜமீன் தோறக்கிட்ட என்ன சொன்ன? மல்லிகாவை கட்டிக்கிறவன் நல்லவனா இருக்கணும்னு தான் சொன்னேன். நான் கட்டிக்கிறேன்னு சொன்னா இவனை பிடிக்கலன்னா சொல்லி வேற மாப்பிள பாத்துக்கலாம், ஆனா நான் கட்டிக்க மாட்டேன். இதான் என் முடிவு. அந்த அம்மனுக்கு உண்மையான சக்தி இருக்குனா நீதான் எனக்கு புருஷன். இத எவனாலையும் மாத்த முடியாது, இது சத்தியம். ஐயா நான் கிளம்பிடுமா? என்ன வேலை செஞ்சிருங்க போறேன்? எப்படிரா ஜாமீன் சிட்டுக்குருவியோட சிறகடைச்சி படத்து வந்து உங்களுக்கு நிறைய தரேன், மறக்காம வாங்கிட்டு தான் போனோம். சரியா? ஐயா நீங்க சந்தோஷமா இருந்தாவே எங்களுக்கு சந்தோஷம்தாங்க. போங்க, போய் வாழ ஆரம்பிங்க ஐயா. வெக்கமா இருக்கடா. போயிடக்கூடாது மக்களே, போயிடக்கூடாது. அப்படியெல்லாம் நான் உங்களை அனுப்ப மாட்டேன். எதிர்பார்க்கறதுக்கு மேலே செஞ்சாதான் ஜமீனுக்கு கௌரவம். இருங்கடா, ஜமீன் கரத்தில் இறங்கி விளையாடிட்டு வர்றேன். என்ன இருந்தாலும் ஜமீன் குடும்பமாச்சே, அள்ளி கொடுத்து கொடுத்து பழகி போச்சு. ஆமா ஆமா. நீ எப்படி இங்க, நீ எப்படி இங்க வந்த? எதுக்கு வந்த? ஜமீனையா என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க? என்ன எதுக்கு கடத்திட்டு வந்தாங்க? ரெண்டு பேர் வாயில துணியை கட்டி என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க. கடத்திட்டாங்களா? எதுக்குன்னு தெரியுமா? தெரியல. என் கை கட்ட ஆபத்த விடுங்க ஜமீனையா. அதுக்கு முன்னால ஒரு வேலை இருக்கு, என்ன பண்றோம் பாரு. ஐயோ ஐயோ ஜமீனையா, ஜமீனையா என் கை கட்ட ஆபத்த விடுங்க. ஜமீனையா என்ன ஜமீன் அதுக்குள்ள வந்துட்டீங்க? அடிங்க.
என்ன பண்றோம் பாரு ஐயா ஏய் என்ன காரியம் பண்ணீங்க ஐயா ஜமீன் ஐயா அடிக்கிறீங்க ஐயா சொல்லும் அவனுங்க போடபாரியா வரையக்கூடாது ஆஹா வெள்ள பணியாரமா நன்றி சொல்றேன்னு உயிர் வாங்குவானே. ஹலோ ஜமீன், மகிழ்ச்சியா? எதுக்குடா அப்படி பண்ண? எல்லாம் உங்களுக்காக தான். நீங்க எதிர்பார்க்கறத விட மேல செய்யறவன் தானே சண்முகம். ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு 20 ஏக்கர் நிலம் கேக்குதா? உன் பொண்டாட்டி எனக்கு அனுப்புறாக்கா போதில ஒண்ணும் தெரியாதுன்னு 20 ஏக்கர் நிலத்தை ஆட்டி போட நினைச்சியா? இல்ல உன் பொண்டாடி வச்சு என்ன மடிக்க போல நினைச்சியா? இல்ல அதுக்கு மேல போய் பிளாக்மெயில் பண்ணி காசை கறக்கலாம் நினைச்சியா? தப்பு பண்ணிட்ட சண்முகம், நீ பண்ணது தப்பு. என்னது ஏன் பொண்டாட்டியா? என்னங்க சொல்றீங்க, மல்லிகை வரலையா? நடிக்காத, ஒத்த பைசா தர மாட்டேன், என் முகத்திலே முடிக்காத. ஜமீன் ஏதோ தப்பு நடந்து போச்சு, செம்பகத்தை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நீ மட்டும் தான் தப்பு பண்ணுவியா? எங்களுக்கு தப்பு பண்ண தெரியாதா? ஜெமீன் பேசாதடா, பேசாத. ஜெமீன் செம்பகம் முடிவு பண்ணி தான் ஆள மாத்தி அனுப்பின, பின்ன என்ன? ஜெமீன் ஜெமீன், ஐயோ எப்படி மாறிச்சு செம்பகம்? போதில வர இருக்காடு. ஐயோ கடவுளே, செம்பகத்தை காப்பாத்து. தெரிஞ்சு போச்சா? இங்க பாரு, நான் தான் உன்னை பார்த்ததும் ஷாக்காயி அப்படி இப்படி எதுவும் நடக்காம நீங்க மட்டும், நீங்க மட்டும் செம்பகம், நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்தலன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சு அழகழகியா வருது.
அப்படி நினைச்சு அழுவுறியா? நான் இப்படி நினைச்சு அழுகுறோன்னு பயந்துட்டேன். சரி அழாத, நடந்தது நடந்து போச்சு. இங்க பாரு, இங்க நடந்தது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? சரி நான் சொல்ல மாட்டேன். அந்த நாசமா போனவனுங்க அங்கங்க தொட்ட தூக்குனானுங்க, அது நினைச்சாலே அருவருப்பவும் வாந்தியாவும் வருது. உள்ள பாத்ரூம் இருக்கு, போய் குளிச்சுக்க. உன் வீட்டுக்கார வந்துகிட்டே இருக்கான். அவருக்கு மட்டும் தெரிஞ்சது, அவனுங்களை கொன்னே போட்டுருவாரு. அவர் எவ்வளவு கோபக்காரர் தெரியுமா? யாரு, உன் வீட்டுக்காரனா? ஆமா. மல்லிகா கூட பீமா பீமான் தான் கோபப்படுவா. அது என்ன பீமா? போதும், போய் குளிச்சுட்டு வா. நான் தான் கடத்த சொன்னேன்னு தெரியல, அவளோட புருஷன் தான் கடத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணான்னு தெரியல. பாவம், அப்பாவியா இருக்கா. தெரியாம இருக்கிறது தான் நல்லது. இதுவடா மல்லிகா? எப்படி ஜெமீன், இந்த போட்டோ எப்படி மல்லிகாவுக்கு பதிலா? பணம் போடுறான், அடிச்சு பல்லவெல்லாம் உடைச்சிருவேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறேன். சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, எப்படியோ தப்பு நடந்துருச்சு. உனக்கு மட்டும்தான் தப்பு பண்ண தெரியுமா, எனக்கு பண்ண தெரியாதா? தப்பு பண்ணீங்களா? தப்பு ஜெமீன், பெரிய தப்பு. அதை தாண்டா நானும் சொல்றேன். கடவுளே, நானே என் பொண்டாட்டிய கடத்தி. ஜெமீன், செம்பகம் எங்க? உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன ஜெமீன் சொல்றீங்க, குளிக்கிறாளா? ஏன் ஜெமீன் இப்படி பண்ணீங்க? இப்போ எதுக்கு அவ குளிக்கிறா? நல்ல தப்பு. குளிக்கிறது தப்பு இல்ல ஜமீன், ஆனா கெஸ்ட் ஹவுஸ்ல குளிக்கிறது தப்பு. என் பொண்டாட்டின்னு பார்க்காம எப்படி ஜமீன்? அதை தானே நானும் கேக்குறேன், பொண்டாட்டின்னு கூட பார்க்காம எப்படி? அசிங்கமா இல்ல? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சரி விடு, இனிமேல் இப்படிலாம் பண்ணாத. செண்பகம் அரலூசுங்கிறதுனாலையும் ஜமீன் மேல மரியாதையும் பாசமும் இருக்கிறதுனாலையும் பிரச்சனை நடந்து முடிஞ்சிச்சு. இல்லைன்னா என்னடா இருக்கும்? முடிஞ்சு போச்சா? என்ன பண்றது, அதுக்காக அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்க முடியுமா? ஜெமீன், உள்ள ஒரு புது சோப் இருந்துச்சு, அத போட்டுதான் குளிச்சேன்.
என்ன வாசனை தெரியுமா? குளிச்சிட்டல சண்முக கூப்பிட்டு கிளம்புடா கிளம்புடாங்க. வாங்க மாமா போலாம் வாங்க. அழாதீங்க மாமா. ஏ சண்முகம், இங்க நடந்து யார்ட்டையும் சொல்லிட்டு தெரியாத. நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லாம இருந்தா போதும். வரட்டா? ஆமா, அதான் எனக்கு வேலை, பாத்து போ. ஏ சண்முகம், நடந்து நடந்து போச்சு, அது என்னச்சு தெரியாத, பாத்து போ. என்ன இருந்தாலும் நீங்க மாமா, அதான் ஜெமீன் சொல்றாருல்ல, நீங்க திரும்ப திரும்ப அதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? போலாமா? போலாமாமா. இப்ப எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? அழாம என்னைய பண்ண சொல்ற? எவனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கவா மல்லிகா அந்த பாண்டவர் இடத்துக்கு போனா? ஏன் எங்களை கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? செத்து போவே தூக்குல தொங்குவேன்னு சொல்லி எல்லாம் இந்த ஆள் அழுதான். மல்லிகாவோட ஆசை நிராசையா போச்சு, நிராசையா போச்சு. எதுக்கு இப்படி திண்ணையில உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? நான் செத்தா போயிட்டேன், உசுரோட தான் இருக்கேன். நீ பெத்த பிள்ளைக்கு எவனோ கல்யாணம் பண்ணி வைக்கிறான், நீ உயிரோட இருந்தானே செத்த அண்ணையா? என்ன பேச்சு இது? மல்லியாக்கு அன்புனா அப்படி ஒரு ஆசை, எல்லாரும் தெரிஞ்சது தானே? என்னத்த பண்றது, பாண்டவங்க தான் கிறுக்கு பிடிச்சு போய் அலையறாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் மல்லிகாவை அன்பு நினைச்சிட்டே வாழும்? மல்லியாக்கு நல்ல வாழ்க்கை தான் அமையும். அமெரிக்கால இருக்க மாப்பிள, இதை விட என்ன வேணும்? கட்டின அன்புக்கே கட்டி வைங்க, இல்லனா எவனுக்கோ கட்டி வைங்கன்னு நான் தான் சொன்னேன். நான் சொன்னதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ ஏன் ஒப்பாரி வைக்கிறா? எரிச்சல் கிளப்பாம உள்ள போடி. யாருக்கே வேணும் அமெரிக்கா மாப்பிள? மல்லிகாவுக்கு அமெரிக்காவும் வேணா சைனாவும் வேணா, அன்புதான் வேணும். உன் மகன் சம்மதம் சொல்லி தாண்டி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க, கூறு கட்ட தடவை பேசிட்டு இருக்க. இந்த கல்யாணத்தை உங்களால பண்ண முடியாதா? நீங்க தானே பத்தீங்க. ஓ மகன் நம்ம கிட்ட சம்மதம் சொன்னாலா? சொல்லு, வேற மாப்பிள்ளை கட்டிக்கிறேன்னு சம்மதம் சொன்னாலா? பாண்டவர்கிட்ட சொன்ன சம்மதத்தை நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நான் எப்போ கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பேன். பேசுறா பாரு, போடி உள்ள. எந்த மாப்பிள்ளையும் வரமாட்டா, நான் அன்பதா கட்டிக்குவேன்னு ஆசையா சொல்லிட்டு போனா. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், இந்த கல்யாணம் நடக்க கூடாது. காலை வெட்டி விடுவோம் சொல்லிவிட்டேன். எப்படி நடக்குது? பேசாம உள்ள போ. இந்த கன்றாவிய பாக்கறத விட செத்தே போலாம். எதுக்கு என் உயிரோட இருக்கணும்? மல்லிகா, அன்பதான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டா, நீங்களும் தான் ஆசைப்பட்டீங்க, இந்த ஊரே தான் ஆசைப்பட்டது, நானும் தான் ஆசைப்பட்டேன். என்ன பண்றது, தாத்தா பேச்சை கேட்டுக்கின்னு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணின்னு போறானே. பொண்ணாச்சே, மனசை கல்லாக்கின்னு நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படியெல்லாம் விட முடியாதியா? என் பிள்ளைக்கு நான் இருக்கேன். ஓடி தாராளமா போ. மல்லிகாவோட சம்மதம் இல்லாம தான் பாண்டவர் இல்லத்துல அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்கன்னா தாராளமா கூட்டிட்டு வா. அப்படி இல்லாம அவ சம்மதத்தோட தான் அந்த கல்யாணம் நடக்குதுன்னா நீ மட்டும் தான் திரும்பி வரணும். இத பாரியா, இப்ப சொல்றேன், மல்லிகாவோட சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணணும்னு எவன் நினைச்சாலும் நடக்காது. அவளுக்கு கல்யாணமே வேண்டாம், என் கூடவே இருந்துட்டு போட்டும். செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு இந்த ஆள் சொல்லிட்டு இருந்தாரு, நானே கொன்னிடுவேன்னு சொல்லுங்க.